ஜெல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நான் என்னுடைய லேப்டாப் வந்து கொஞ்சம் பழசு தான், அதனால் எனக்கு வந்து ஆன் பண்ண உடனே எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகாது, ஒரு 5 மினிட்ஸ் கூட எடுத்துக்கும். நெட்டு ஸ்லோவாக என்னமோ நினச்சேன். அப்புறம் தான் என் பையன் வந்து, இல்லைம்மா அது SSD மாற்றி பார்ப்போம், ஏன்னா வந்து அது பழசு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைனில் இந்த SSD வந்து புக் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தான். அதை வந்து அவனே வந்து அதை அதுக்குள்ளே அப்ளை பண்ணி கொடுத்தான். இது போட்ட உடனே எனக்கு வந்து ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்தது. பவர் ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து ஸ்க்ரீன் டக்குன்னு ஓப்பன் ஆகிடுது. பழைய லேப்டாப்பில் வந்து எனக்கு லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும், அதனால் வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. இது போட்ட உடனே கொஞ்சம் எனக்கு ஈஸியாகவும் இருந்தது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்தது. அதை தான் இப்போ வந்து மாற்றின உடனே ஸ்க்ரீன் எப்படி டக்குன்னு ஓப்பன் ஆகுது அப்படின்றத நீங்கள் நேரடியாக பார்ப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு தெரியும். அது என்ன பவர், இது என்ன பவர், இல்லை இது ஸ்பீடாக வரும் சொல்கிறீங்க, புதுசா? இது வெயிட் எடுத்து வருது, இது மெக்கானிக்கல், இது எலக்ட்ரிக்கல். லேசாக இருக்குது, அது வெயிட்டாக இருக்குது. ஆமாம், இது ஏன்னா இதுக்குள்ளே வந்து CD மாதிரி ஒன்று இருக்கும், அந்த CD வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து கேட்ச் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா, இதுக்குள்ள என்னன்னா ஒரு சிப்பு தான். அந்த சிப்பு என்ன பண்ணுனா, எல்லா டேட்டா இருக்குல்ல, எல்லா டேட்டாவையும் வந்து எலக்ட்ரிக்கலா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா, இதுல டேட்டா இருந்துன்னு வைங்களேன், 100 வருஷத்துக்கும் அப்படியே அழியாம இருக்கும், ஒன்றும் தொடர்ந்துனா. இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, டேட்டா இருந்ததுன்னா கரண்ட் போகாம ஒரு 100 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இருந்ததுன்னா டேட்டா அழிஞ்சிடும். 2 வருஷம் ஆன் பண்ணாமலே வச்சிருந்தா பவர் தான் அழிஞ்சிடும். ஆனா இதுக்கு என்னன்னா, இது ரொம்ப ஸ்லோவா இருக்கும், இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் இதை விட. அதுதான் ஒரு அட்வான்டேஜ். இப்போ இந்த SSD மாத்தியாச்சு, SSD சாரி. இப்போ ஆன் பண்ண உடனே இது ஆன் ஆயிடுச்சு. இது மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுற பாருங்க, ஸ்பீடா ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி SSD மாத்தின உடனே நமக்கு ஸ்லோவா இருந்துச்சுனாக்கா நமக்கு ஒரு டக்குன்னு ஓப்பன் ஆகுது, இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூடியூப்லாம் நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு ஸ்லோவா இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு, இப்போ ஆன் பண்ண உடனே ஸ்க்ரீன் டக்குன்னு ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் பழைய லேப்டாப் தான், அது ஸ்க்ரீனு இது கூட கொஞ்சம் மாற்றணும், ஆனால் டக்குன்னு நமக்கு கடகடன் வேலை ஆகுது. இதேமாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.